வணக்கம், வெல்கம் டு ராக்ஃபுட் சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா, கல்யாண வீட்டு வத்தக்குழம்பு. அதே நிறம், அதே சுவை, அதே மனத்தோட எப்படி செய்யறதாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த பதிவை பார்த்து நீங்களும் வீட்டில் வத்தக்குழம்ப இதே முறைப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அசல் கல்யாண வீட்டு வத்தக்குழம்பு சூப்பரா கிடைக்கும். இந்த குழம்பு கொதிக்கும் போதே பாத்தீங்கன்னா பக்கத்து வீடு வரையும் இந்த வத்தக்குழம்போட மனம் வந்து சூப்பரா வரும். கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பாக்ஸை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ இந்த சுவையான வத்தக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வத்தக்குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த வத்தக்குழம்பு நல்லா கம கமன் மணம் வரத்துக்கு ஒரு சூப்பரான பொடி ரெடி பண்ண போகிறோங்க. அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி சேர்த்துக்கோங்க. இது கூட இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்ததுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஜீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு 3 வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கருகிடக்கூடாது, ஜஸ்ட் இதோட கலர் மாறுற வரையும் இதை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு இதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. இப்போ வறுத்த எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இது நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா இதை ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த பொடி தான் வந்து பார்த்திங்கன்னா வத்தக்குழம்பு நல்ல சுவையாகவும் மணவாகவும் இருக்கிறதுக்கு இந்த பொடி தான் காரணம். இந்த பொடியை தேவையான அளவு நம்ம யூஸ் பண்ணிவிட்டு மிச்சத்தை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா அப்பப்போ நம்ம வத்தக்குழம்பு செய்யும்போது இதை இப்போ யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வத்தக்குழம்பு செய்கிறதுக்கு நம்ம வந்து சுண்டக்காய் வத்தலை ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா இதை பொறிச்சு எடுத்துக்கோங்க. வத்தக்குழம்பில் சுண்டக்காய் வத்தலும் சேர்க்கலாம், அப்படி இல்லைன்னா மணத்தக்காளி வத்தலும் சேர்க்கலாங்க. இப்போ சுண்டக்காய் வத்தல் நல்லா வறுபட்டதுக்கப்புறம் இதை வந்து வேறொரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வத்தல் பொறிச்ச எண்ணெயிலேயே வந்து நம்ம குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் வந்து காஞ்சதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் சேர்த்ததுக்கப்புறம் இதில் 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 4-5 பூண்டு பல்ல தட்டி சேர்த்துக்கலாங்க. இப்போ பூண்டும் இந்த எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் 10 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது வத்தக்குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயத்தோட பச்சை வாசனை போய் இது நல்ல பொன்னிறம் ஆகிற வரையும் நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரே ஒரு சின்ன தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி பெருசாக இருந்ததுன்னா பாதி அளவு தக்காளி சேர்த்தா போதும். இப்போ தக்காளியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கட்டுங்க. இப்போ தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் கொண்டு வந்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான உப்பையும் நம்ம இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு இதை 1-2 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போனதுக்கப்புறம் இதில் எலுமிச்சப்பழ சைஸ் அளவுக்கு புளியை எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி நம்ம இந்த இதில் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் நார்மலாக புளி குழம்புக்கெல்லாம் எந்த அளவுக்கு புளி சேர்ப்பீங்களோ அந்த அளவுக்கு இந்த வத்தக்குழம்புக்கும் புளி சேர்த்துக்கோங்க. இப்போ புளி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் 1-2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு நல்லா கொதித்து நல்லா வத்தி வரணும். புளியோட பச்சை வாசனை எல்லாமே போகணுங்க. இப்போ அது வரையும் இதை நல்லா நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா புளியோட பச்சை வாசனை எல்லாம் போய் குழம்பு வந்து லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருந்த அந்த சுண்டக்காய் வத்தலை நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த வத்தலும் குழம்போடு சேர்த்து 5-7 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் இந்த சுண்டக்காய் வத்தலுக்குள்ளேயும் மசாலா எல்லாமே இறங்கி சூப்பராக இருக்கும். இப்போ குழம்பு நல்லா வத்தி ரெடி ஆகிற சமயத்தில் இதில் 1 சின்ன துண்டு அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாங்க. வெல்லம் சேர்த்துட்டு 1-2 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. குழம்பு வந்து நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அதுவரை இது நல்லா கொதிக்கட்டுங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு எல்லாமே நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் கடைசியாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பொடியை நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ பொடி சேர்த்து 5 நிமிஷம் இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் இதில் கடைசியாக ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ கடைசியாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு குழம்பு 1 நிமிஷம் மட்டும் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான். இப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக நல்ல சுவையான கம கம மனத்தோட கல்யாண வீட்டு முறையான வத்தக்குழம்பு ரெடி ஆயிருச்சுங்க. நீங்களும் இந்த பதிவை பார்த்து வத்தக்குழம்பு செஞ்சு பாருங்கள். அதே டேஸ்ட்டில் அதே நேரத்தோடு அதே மனத்தோடு உங்களுக்கும் வத்தக்குழம்பு கிடைக்கும். மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோட இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை மறக்காமல் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்தடுத்து போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். என்னோட இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி.